அண்ட் மொரோவர் இன்னும் யாருமே எழுந்துங்களை எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. நேற்று நைட் வந்து கேக் கட்டிங்கெல்லாம் பண்ணிட்டு படுக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சுங்க. குட்டி பையன் யாருமே தூங்க விடலை. ஸோ இப்போ போய் நான் எல்லாரையும் எழுப்ப போகிறேன். எழுப்பி எல்லாரும் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்துட்டு டெரஸில் சமைக்கிறப்ப உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். பாய். எல்லாமே ஷிஃப்ட் பண்ணிட்டு வந்துட்டோங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. நேற்று வேற மழை வந்தது ரொம்ப சில்லுன்னு இருக்கு. டெரஸில் இப்போ குக் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குங்க. எத்தனை பேருக்கு இது போல் டெரஸில் குக் பண்ண பிடிக்கும்னு சொல்லுங்கள். இன்றைக்கி நாங்கள் என்ன கோனை ஃபால்ஸ்க்கு சமைச்சு எடுத்துகிட்டு போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், பருப்பு குழம்பு. பருப்பு குழம்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் பச்சை மிளகா, தக்காளி அண்டு புளி, கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் போட்டு இது ஒரு குழம்பு போல் பண்ணுவோம். சூப்பராக இருக்குங்க. ஆனால் இது ஒரு கொஞ்சம் திக்காக பண்ணணும். அண்ட் ரசத்துக்கு ஊற போட்டிருக்கேன். சிக்கன் வாங்கிட்டு வரதுக்காக தம்பி போயிருக்கிறாரு. அண்டு சிக்கன், எக், ஃபிஷ்ஷும் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா அதுக்குள்ளே எந்த ஒர்க் எல்லாம் நம்மளால் முடிக்க முடியுமோ முடிச்சு வைக்கணுங்க. ஸோ சூப்பராக இருக்க போகுது நம்மளோட குக்கிங் இன்றைக்கி. பூண்டெல்லாம் நேற்றே உரிச்சு வச்சுட்டாருங்க. அப்போ தான் ஹெல்ப் பண்ணார் இதுக்கு உரிச்சு வைக்கிறதுக்கு. இப்போ ரசத்துக்கு வந்து சுச்சு வந்து பெப்பர் ஜீரகம் இடிச்சிட்டு இருக்கு. நான் ஜிஞ்சரெல்லாம் பீல் பண்ணிட்டு இருக்கேன். சிக்கனும் வந்தாச்சு. இப்போ வாஷ் பண்ணணும் அதெல்லாம். வெயில் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்குள்ளே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிக்கணும். இப்போ தான் ஆனியன் டொமேட்டோவை கட் பண்ணிட்டு இருக்கிறேன் சிக்கனுக்கு. ஸோ அதுக்குள்ளே இவங்கெல்லாம் ஒரு காஃபி கேட்டுருக்காங்க. காஃபிக்கு மில்க் வச்சுருக்கோம். எல்லாருக்குமே ஒரு காஃபியும் கொடுக்கணும். பருப்பு கொஞ்சம் பாயில் ஆன உடனே அதை இறக்கிட்டு அந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணிட்டு போகணும். இப்போ வெயில் வராத சைடுக்கு கேஸ் ஷிஃப்ட் பண்ணிட்டோங்க. சிக்கன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1 kg சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க. ஒரு 3 tablespoons ஆயில் போட்டுடுங்க. என்ன சூடாகிடுச்சு. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா சோம்பு, பட்டை, லவங்கம் அண்ட் கொஞ்சம் வீட்டில் செஞ்ச வடகம் இது. இதை போட்டுடுங்க. ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எக்குமே இன்னும் வாங்கிட்டு வரல. இப்போ தான் போயிருக்காங்க. ஷாப் க்ளோஸ் ஆகிருக்குங்களா. ஸோ வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே சிக்கன் முடிச்சுட்டு எக்கு பாயில் பண்ணிடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இப்போ டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள். டொமேட்டோ நல்லா வதங்கிட்ட அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். டொமேட்டோ ஸ்மாஷ் ஆகிடுச்சுங்க. இப்போ ஜிஞ்சர் கார்லிக்கு ஆட் பண்ணிவிடுங்க. சஜி வந்தாச்சுங்க. இப்போ தான் எழுந்து வந்திருக்கிறாரு. சஜி குட் மார்னிங். குக்கர் லிட் எடுத்துகிட்டு வந்திருக்கிறான். ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் குக்கிங்க்கு எனக்கு இன்னைக்கு. சஜி குட் மார்னிங் செப்பு. குட் மார்னிங் செப்பு. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ 2 tablespoons மிளகாத்தூள் ஆட் பண்ணிடுங்க. ஒரு பக்கம் பருப்பு கடைஞ்சிட்டு இருக்காங்க. அது கடைஞ்ச உடனே தாளிச்சிட வேண்டியதுதான். மிளகாத்தூள் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ சிக்கன் ஆட் பண்ணிடுங்க. சிக்கன் ஆட் பண்ணிட்டு ஒரு 10 minutes நல்லா அதில் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி விடும். ஸோ நல்லா வதக்கிட்ட உடனே க்ளோஸ் பண்ணி வச்ச உடனே கொஞ்சமாக தண்ணி விடும். நீங்கள் லிட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 2 whistles விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. எக்கு பாயில் பண்ணிட்டுருக்கோங்க. ஒரு சைடை குக்கரில் தான் போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடியணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி. இது குழம்புக்கு தாளிச்சிடலாம். இப்போ இதில் என்னென்ன போடணும்னு பார்த்தீங்கன்னா வடகம், சீரகம், 2 வெந்தயம், அப்புறம் வந்து கருவேப்பிலைங்க. கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கணும். அவ்வளோதாங்க.
ஸோ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு, குழம்பு ரெடி ஆகிடுச்சு, ஒரு பக்கம் எக்கும் போட்டாச்சு, சிக்கன் ரெடி ஆக போகுது. ஃபிஷ் கடையில் கடைச்சாதாங்க பண்ண போகிறோம், இல்லாமல் எனக்கு ஃபிஷ் இல்லை. இல்லை இந்த குழம்பு ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க, சூப்பராக இருக்கும் நான்வெஜ்ஜுக்கு. பண்ணிட்டு ஓப்பன் பண்ண போகிறேங்க சிக்கனை. தெரியுதுங்களா இதில் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு? இப்போ இந்த தண்ணி சுண்டர் வரையும் நல்லா நம்ம பாயில் பண்ணணும். ஸோ அது கொஞ்சம் நல்லா தொக்கு போல் செஞ்சு எடுக்கணுங்க. ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸில் இந்த தண்ணி சிக்கன் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். சாஃப்டாக வெந்திருக்குங்க சிக்கன் எல்லாமே. இது கொஞ்சம் நேரம் சுண்டன உடனே நம்ம இறக்கிடலாம், அவ்வளோதான். லாஸ்ட்டில் இறக்கிறதுக்கு முன்னாடி நான் பெப்பர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடும். ரசம் ஒரு பக்கம் கொதி வரப்போகுது. அண்ட் எக்குமே பார்த்தீங்கன்னா குக்கரில் ஒரு விசில் போட்டுக்கேன். ரசத்துக்கு தாளிக்க போகிறேங்க. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. காஞ்ச மிளகாய் போடுங்க, கொஞ்சமாக வடுகும், 2 வெந்தயம், சீரகம் கொஞ்சம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிளகு சீரகத்தை வந்து நான் ஆயிலே ஆட் பண்ண போகிறேங்க. அது ஒரு டேஸ்ட், உங்களுக்கு அந்த ஸ்மோக்கி டேஸ்ட் கொடுக்கும், நல்லாயிருக்கும். அது ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, இது அப்படியே கொதிக்கிற ரசத்தில் நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். ஸோ இதை அப்படியே எடுத்து இதில் போட்டுடுங்க, அவ்வளோதான். ரசமும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இனி எக்கு மாத்திரம் தான் பண்ணுவோம். ரசமும் கொதி வந்தாச்சு, ரசம் ரெடி ஆகிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிடுறேங்க. இப்போ சிக்கன் ஆல்மோஸ்ட் தண்ணியெல்லாம் வத்திருச்சுங்க. இப்போ லாஸ்டில் இறக்குறப்ப நீங்கள் பெப்பர் போட்டுடுங்க. பெப்பர் போட்டு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸுங்க, அவ்வளோதான். இந்த பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இது இன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் கிரேவி லைட்டாக, ரொம்ப கொஞ்சம் திக்காக கிரேவி போல தான் எடுக்க போகிறோம். ஏன்னா சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அங்கே போயிட்டு. அதனால ரொம்ப ட்ரை பண்ண போறது இல்ல. இது எக் ரெடி பண்ணிருக்கோங்க. இன்னைக்கு எக் எப்படி பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, பெப்பர், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சமா உப்பு, ஆயில் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதோட எக்கை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுங்க, அவ்வளவுதான். இது எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துட்டு சூப்பரா இருக்குங்க. ஒரு ஃபிஷ் சாஃப்ட் ஃபீலிங் கிடைக்கும் நமக்கு. ரொம்ப வெயில் வந்துருச்சுங்க. 9:15 ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ எக்குக்கு எண்ணெய் போட்டிருக்கேன், எண்ணெய் சூடாகிடுச்சு. அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுடுங்க. அப்புறம் நம்ம எல்லாம் கலந்து வச்சுருந்தோம், எக்கை வந்து போடுங்க. டைம் பார்த்தீங்கன்னா இட்லி போட்டுக்கோ ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இட்லியும் பீனட் வச்சு ஒரு சட்னி பண்ணியிருக்கோம், அவ்வளோதாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ 10 o'clock நம்ம கலந்துட்டோம். ஸோ நினச்ச டைமுக்கு முடிச்சுட்டோம்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப வெயில் வந்துருச்சுங்க. குக்கிங் எல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க. டைம் 9:20, நம்ம நினச்ச டைம்லேயே எல்லாமே ஆல்மோஸ்ட் டன். இப்போ என்னென்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரைஸ் அண்டு பருப்பு, பச்சை மிளகாய் போட்டு கடையல், எக் ஃப்ரைங்க. ஃபிஷ் சாப்பிட்டப்படியே ஒரு ஃபீல் இருக்கும், சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரசம் அண்ட் பெப்பர் சிக்கன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீனட் போட்டு சட்னிங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, குஷ்பு இட்லி, அவ்வளோதாங்க. இந்த கிரேவி வந்து நாங்கள் கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட்காக எடுத்து வச்சுருக்கேன் இட்லிக்கு சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ தாங்க காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணிட்டேன், ரொம்ப வெயிலாக இருந்தது, ஸ்வெட் ஆகிடுச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் நோ ஐ சேஞ்ச் இட். ஸோ போகிறப்போ உங்களுக்கு வ்ளாக் எடுக்கிறேன். பாய். ஹாய் ஹாய். எல்லாரும் கிளம்பிட்டோங்க. இப்போ 10:45 ஆகுது. ஸோ எல்லாம் சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டோம், எல்லாமே பேக்கிங் பண்ணியாச்சு. நான் பார்த்தீங்கன்னா காட்டன் குர்த்தி தாங்க வேர் பண்ணியிருக்கேன், கம்ஃபர்டபுளாக. இப்போலாம் மேக்ஸிமம் ட்ராவலில் பார்த்தீங்கன்னா காட்டன் தான் வேர் பண்ணிட்டுருக்கேன். சம்மருக்கு முடிஞ்ச வரையும் காட்டன் யூஸ் பண்ணுறேங்க. அண்ட் இப்போ கீழே இறங்க போகிறோம், குட்டி வந்து கீழே வெயிட் பண்ணிகிட்ருக்கு. லஞ்ச் எல்லாமே பேக் பண்ணியாச்சுங்க நீட்டாக. அந்த பேக்கில் வந்து நாங்கள் அந்த ஃபால்ஸில் வந்து குளிச்சுட்டு எல்லாம் ட்ரெஸ் மாற்றிக்கிறதுக்காக பேக்கில் எல்லாமே பேக் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கீழே இறங்க போகிறோம், உங்களுக்கு கார்ல அப்படியே வீடியோ பண்றேங்க. கார்ல ஏறிட்டோங்க, எல்லாருமே ஒரே கார்ல தான் உட்காந்துருக்கோம். இப்ப ஆக்சுவலா 2 கார் எடுக்கலாம்னு நினைச்சோம். சரி, எல்லாருமே ஒரே கார்ல போனா ரொம்ப ஜாலியா இருக்கிறதுக்காக எல்லாருமே ஒரே கார்ல ஏறிட்டோம். இப்ப யாருன்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல வந்து அரவிந்த் இருக்காரு, என்னோட பிரதரு, குட்டி டாலு குட்டி இருக்கிறான். அண்ட் இங்க வந்து சுச்சு இருக்கு, என்னோட மதரு.
இவங்க யார் தெரியுங்களா, மட்டன் ஸ்பெஷலிஸ்ட் எங்க சித்தி இருக்கிறாங்க. சோ எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போக போறாங்க. எங்கெங்கெல்லாம் நாங்க நிறுத்துறோமோ அங்கெல்லாம் உங்களுக்கு ஷூட் பண்றாங்க. இப்போ புத்தூரில் இறங்கியிருக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஸ்வீட் ஸ்டால் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கலாக்கந்தன்ற ஒரு ஸ்வீட் வந்து இங்கே மஸ்ட் ட்ரைங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த வழியாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. இப்போ கோன ரீச் ஆயிடுச்சுங்க. இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் உள்ளே போகணும் நம்ம. வெதர் சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் மழையும் வந்துட்டு, மழை இல்லை தூறல் வந்துட்டுருக்கு இப்போ. இப்போ ரீச் ஆகிட்டோங்க, உள்ள போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட்டெல்லாம் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ நம்ம போகிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து உங்களுக்கு ஏதாவது லஞ்சுக்கு வேணும்னு சொன்னால் கேட்டு வைக்கிறாங்க, அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்காக. ஸோ நம்ம ஃபால்ஸில் போயிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வந்த உடனே லஞ்சும் நமக்கு ரெடியாக இருக்கும். நம்ம முன்னாடி சொல்லிட்டு போயிட்டோன்னா நிறைய கெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் இங்கே இருக்குங்க. ஸோ நீங்கள் ஸ்டே பண்ணி இங்கே என்ஜாய் பண்ணணும்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இடம். ஸோ இப்போ நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கோம். அண்ட் நிறைய பஜ்ஜி போண்டா ஷாப்பெல்லாம் உங்களுக்கு தெரியுதா பின்னாடி எல்லாமே இருக்குது. இப்போ நான் மேலே போயிட்டு உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். இப்போ உள்ளே என்ட்ரி ஆக போகிறோங்க. ஒரு டிக்கெட் பர் ஹெட் பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ் தே ஆர் சார்ஜிங். யூ ஆர் கெட்டிங் இன்சைட் நவ். மேலே போகிறதுக்கு முன்னாடி இங்கே மாங்காய் ஒன்று வித்துட்டு இருந்தாங்க. ஸோ எங்களோட ஃபேவரேட் அது எனக்கும் அரவிந்த்க்கும். அதை சாப்பிட்டுட்ருக்கோம் இப்போ வாங்கிட்டு. இப்போ ஃபால்ஸ் கிட்ட போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரோம் நாங்கள். ஸோ ஃபால்ஸில் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. சூப்பராக இருந்தது. ஆல்ரெடி நேற்று மழை வந்ததுனால தண்ணி வர ரொம்ப சில்லுன்னு இருந்தது. ஸோ சூப்பர் ஃபன்னாக இருந்ததுங்க. நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம். இப்போ தான் கீழே இறங்கியிருக்கோம். இப்போ நேராக போயிட்டு ஃபுட் சாப்பிட்ணும். அம்மா அவங்கெல்லாம் இப்போ தான் அங்கே இருக்காங்க ஃபால்ஸ் கிட்ட, அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா இருக்குங்க. எப்போயாவது நீங்கள் திருப்பதி வழியாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி இதை வந்து பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. இதுவரை யாரும் வரலன்னா வராதவங்களுக்காக சொல்கிறேன், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள் இங்கே வந்துட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிரதரும் சுஷ்மிதாவும் அவங்களோட பையனும் ஜாலுக்குட்டியை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் தேம். ஃபால்ஸில் என்ஜாய் பண்ணிவிட்டு கீழே இறங்கினோடனே வெதர் பார்த்தீங்களா, சூப்பராக இருந்ததுங்க. அவ்வளோ ஒரு அழகான வியூவாக இருந்ததுங்க இது பார்க்குறச்ச. சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துல இறங்கணுங்க. இந்த ஷெட்டெல்லாம் இருக்கு. அங்கே குறைஞ்சது அதிகமாக இருந்ததுனால அந்த புத்தூர் கோனை ஃபால்ஸ் கிட்டே சாப்பிட முடியல எங்களால். இப்போ இந்த இடத்துல தான் உட்காந்து சாப்பிட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு ஃபேமிலியோட இப்படி அவுட்டரில் சாப்பிட்றது சூப்பராக இருந்ததுங்க. வேற லெவல் ஃபீல் அது. இப்போ பார்த்தீங்கன்னா மழை அதிகமாக வந்துட்டு இருக்கு. இனிமேல் கார் எடுக்கலை நாங்கள், இனிமேல் தான் கிளம்ப போகிறோம். கொஞ்சம் மழை நிற்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஃபுட்டெல்லாம் நல்லா இருந்ததுங்க, காலையில் எடுத்துகிட்டு வந்தது. இப்போ வந்து ஸ்வீட் சாப்பிட்டுட்டு போய் என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம். அதுவும் மலையில் உட்காந்துட்டு சிக்கன் எல்லாமே சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டாங்க. இப்போ ஸ்வீட் அது அந்த காரமெல்லாம் சாப்பிட்டு ஒரு ஸ்வீட் சாப்பிட்றப்ப என்னோட பர்த்டே அது ரொம்ப நல்லா இருக்குங்க. வி ஹேட் அ சூப்பர் டூப்பர் டைம் இன்னைக்கு. இதுதாங்க என்னோட பர்த்டே செலிப்ரேஷன் வ்ளாக். இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். பை பை. குட் நைட். ஸ்வீட் ட்ரீம்ஸ்.